நெகேமியா அதிகாரம் 7. அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசல் காவலாளரையும் பாடகரையும் லேவியரையும் ஏற்படுத்தின பின்பு நான் என் சகோதரனாகிய அனானியாயையும் அநேகரை பார்க்கிலும் உண்மையுள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்த அரமனை தலைவனாகிய அனனியாவையும் எருசலேமின் காவல் விசாரணைக்கு ஏற்படுத்தினேன். அவர்களை நோக்கி, வெயில் ஏறு மட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம். நீங்கள் நிற்கும் போதே கதவுகளை சாத்தி தாழ்பால் போட்டு எருசலேமின் குடிகளில் காவலாளர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்றேன். பட்டணம் விஸ்தாரமும் பெரிதுமாயிருந்தது. அதற்குள்ளே ஜனங்கள் கொஞ்சமாயிருந்தார்கள். வீடுகளும் கட்டப்படவில்லை. அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது. அதிலே எழுதியிருக்க நான் கண்டது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடித்து போனவர்களும் சிறை இருப்பிலிருந்து செரு பாபேலோடும் யெசுவா, நெகேமியா, அசரியா, ராமியா, நகமானி, மொர்தெகாய், பில்சான், மிஸ்பெரேத், பிக்வாயி, நேகும், பானா என்பவர்களோடு கூட வந்து எருசலேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பி தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடியிறங்கினவர்களுமான இந்த தேசத்தின் புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனங்களான மனிதரின் தொகையாவது. பாரோஷின் புத்திரர் 2172 பேர். செபத்தியாவின் புத்திரர் 372 பேர். ஆராகின் புத்திரர் 652 பேர். யெசுவா, யோவாப் என்பவர்களின் சந்ததிகளுக்குள்ளிருந்த பாகாத் மோவாபின் புத்திரர் 2818 பேர். ஏலாமின் புத்திரர் 1254 பேர். சத்துவின் புத்திரர் 845 பேர். சக்காயின் புத்திரர் 760 பேர். பின்னூவின் புத்திரர் 648 பேர். பெபாயின் புத்திரர் 628 பேர். அஸ்காத்தின் புத்திரர் 2322 பேர். அதோனிகாமின் புத்திரர் 667 பேர். பிக்வாயின் புத்திரர் 2067 பேர். ஆதீனின் புத்திரர் 655 பேர். எசேக்கியாவின் சந்ததியான ஆதேரின் 98 பேர். ஆசூமின் புத்திரர் 328 பேர். பேசாயின் புத்திரர் 324 பேர். ஆரீபின் புத்திரர் 112 பேர். கிபியோனின் புத்திரர் 95 பேர். பெத்லகேம் ஊராரும் நெத்தோபா ஊர் 188 பேர். ஆனதோத்தூர் மனிதர் 128 பேர். பெத் அஸ்மாவேத் ஊரார் 42 பேர். கிரியாத் யாரிம், கெபிரா, பேரோத் ஊர்களின் மனிதர் 743 பேர். ராமா, காபா மனிதர் 621 பேர். மிக்மாஸ் ஊரார் 122 பேர். பெத்தேல் ஆயூர்களின் மனிதர் 123 பேர். வேறொரு நேபா ஊரார் 52 பேர். மற்றொரு ஏலாம் புத்திரர் 1254 பேர். ஆரியம் புத்திரர் 320 பேர். எரிகோ புத்திரர் 345 பேர். லோத், ஆதித், ஓனோ ஊர்களின் புத்திரர் 721 பேர். செனாக்கா புத்திரர் 3930 பேர். ஆசாரியர் ஆண்டவர் யெசுவா குடும்பத்தான் ஆகிய எதாயாவின் புத்திரர் 973 பேர். இமோரின் புத்திரர் 1052 பேர். பஸ்கூரின் புத்திரர் 1247 பேர். ஆரிமின் புத்திரர் 1017. லேவியரானவர்கள் ஒதியாவின் புத்திரருக்குள்ளே கத்மியேலின் குமாரனாகிய இயேசுவாவின் புத்திரர் 74 பேர். பாடகரானவர்கள் ஆசாபின் புத்திரர் 148 பேர். வாசல் காவலாளரானவர்கள் சல்லூமின் புத்திரர், ஆதோரின் புத்திரர்,
புத்திரர், அக்கூபின் புத்திரர், அதிதாவின் புத்திரர், சோபாயின் புத்திரர், ஆக 138 பேர். நிதனிமிய ராணவர்கள் சீகாவின் புத்திரர், அசுபாவின் புத்திரர், தபா கோத்தின் புத்திரர், கேரோசின் புத்திரர், சியாவின் புத்திரர், பாகர், லெபானாவின் புத்திரர், அகாபாவின் புத்திரர், சல்மாயின் புத்திரர், ஆனானியின் புத்திரர், கித்ரேலின் புத்திரர், காகாரின் புத்திரர், ராயாகின் புத்திரர், ரெட்சீனின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர், காசாமின் புத்திரர், ஊசாவின் புத்திரர், ஆக்கின் புத்திரர், பேசாயின் புத்திரர், மெயனீமின் புத்திரர், நெபிஷசீமின் புத்திரர், பக்பூக்கின் புத்திரர், அகுபாவின் புத்திரர், அர்கூரின் புத்திரர், பஸ்லீத்தின் புத்திரர், மெகிதாவின் புத்திரர், அர்ஷாவின் புத்திரர், பர்கோசின் புத்திரர், சிசேரா, தாமாவின் புத்திரர், நெட்சியாகின் புத்திரர், அதிபாவின் புத்திரர், சாலமோனுடைய வேலைக்காரரின் புத்திரரானவர்கள் சோதாயின் புத்திரர், சொபேரேத்தின் புத்திரர், பெரிதாவின் புத்திரர், யாலாவின் புத்திரர், தர்கோனின் புத்திரர், கித்தேலின் புத்திரர், செபத்தியர், அத்தீலின் புத்திரர், பொகேரேத் செபாயிமில் உள்ள புத்திரர், ஆமோனின் புத்திரர். நிதனிமியரும் சாலமோனுடைய வேலையாட்களின் புத்திரரும் ஏகத்துக்கு 392 பேர். தெல்மேலாகிலும் தெல் அர்சாவிலும் கேருபிலும் இம்மேரிலும் இருந்து வந்தும் தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோத்தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள். தெலேயாவின் புத்திரர், தொபியாவின் புத்திரர், நெகோதாவின் புத்திரர் ஆகிய 642 பேர்களில் அபாயாவின் புத்திரர், கோசின் புத்திரர், கிளியாத்தியனான பார்சிலாவின் குமார்த்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணி அவர்கள் வம்ச நாமம் தரிக்கப்பட்ட பர்சிலாயின் புத்திரர். இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமல் போய் ஆசாரிய விளக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள். ஊரீம் தும்மீம் என்பவைகளுக்குள்ள ஒரு ஆசாரியன் எழும்பு மட்டும் அவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்க தகாதென்று திர்ஷாதா அவர்களுக்கு சொன்னான். சபையார் எல்லாரும் ஏகத்துக்கு 42,300 அவர்களை தவிர 7,337 பேரான அவர்களுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் 245 பாடகரும் பாடகிகளும் அவர்களுக்கு இருந்தார்கள். அவர்களுடைய குதிரைகள் 736, ஒவ்வேறு கழுதைகள் 245, ஒட்டகங்கள் 435, கழுதைகள் 6,720. வம்ச தலைவரில் சிலர் வேலைக்கென்று கொடுத்ததாவது திர்ஷாதா 1,000 தங்க காசையும், 50 கலங்களையும், 30 ஆசாரிய வஸ்திரங்களையும் பொக்கிஷத்துக்கு கொடுத்தான். வம்ச தலைவரில் சிலர் வேலையின் பொக்கிஷத்துக்கு 20,000 தங்க காசையும், 2,200 ராத்தல் வெள்ளியையும் கொடுத்தார்கள். மற்ற ஜனங்கள் 20,000 தங்க 1,000 ராத்தல் வெள்ளியையும், 67 ஆசாரிய வஸ்திரங்களையும் கொடுத்தார்கள். ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நிதனீமியரும் இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேறினார்கள். 7 இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில்